அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய இன்கம் வந்தாலும் கூட ஆன்லைனில் நான் ஏதாவது ஒரு சம் டாலர்ஸ் $1,000, $2,000 நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். ஆன்லைனில் எனக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது, வெப்சைட்னு எனக்கு என்னென்னு தெரியாது, இருந்தாலும் ஆன்லைனில் நிறைய பணம் பண்ண முடியும், நிறைய வீடியோக்கள் நான் பார்க்குறேன். அதை சார்ந்த ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கேட்குறீங்க. சரி, அதற்காக நான் சில ரிசர்ச் பண்ணும் பொழுது சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம கண்ணில் பட்டுச்சு. அதில் பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டாகிராமில் சம்பாதிப்பது எப்படி, $1,000, $2,000, $5,000 இப்படி நிறையா இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நான் பார்க்க நேரிட்டது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை நான் பார்க்கும் பொழுது, சே இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணி மக்களுக்கு காமிப்போமே, இது உண்மையா இல்லையா, இல்லை இது ஒரு ஸ்கேமா, இல்லை இதை பற்றி நிறையா தகவல் தேவையா, எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, என்னங்கிறத ரியல் டைமில் அப்படியே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதற்காக நான் தேர்ந்தெடுத்த ஒரு வீடியோ தான், ஒரு $27,000 சம்பாதிப்பது எப்படி வித் 0 followers, 0 experience சொல்லலாம், ஆன்லைனில் வெப்சைட் தேவையில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சரி, இதனுடைய வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது மக்களே, இதை விட சம்பாதிப்பதற்கு எளிய வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சரி, அல்டிமேட்டாக இவர் இந்த வீடியோவில் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக மூணே விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஒன்று, இமெயில் இருந்தால் போதும், பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், அஃப்லியேட் மார்க்கெட் பற்றி பேசிக் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம $20,000 மேலே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இமெயில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அஃப்லியேட் மார்க்கெட்டிங்னு என்னென்னா, ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ஒரு ப்ராடக்டாக சர்வீஸாக அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லிங்க் அதை உங்களுக்கு கொடுத்துக்குவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் யாராவது கிட்டே ஷேர் பண்ணலாம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யாராவது வந்து அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10% கமிஷன் வரும். இவ்வளோதான். சரி, நம்ம முதல் விஷயம், இமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதை நம்ம பார்த்துருவோம். நான் ஜிமெயில் போகிறேன், இமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கிறேன். இங்கே சப்மிட் பண்ணதுக்கப்புறமா எதுக்காக நான் இது தனியாக ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணுறேன்னா, இந்த அஃப்லியேட் நெட்ஒர்க்கில் நிறையா ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதனால் ரெகுலரான இமெயில் ஐடியை நான் யூஸ் பண்ணாமல் ஒரு புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்காக க்ரியேட் பண்ணுறேன். சரி, இந்த இமெயில் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். சரி, இந்த இமெயில் ப்ராசஸ் நான் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு வெல்கம் இமெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் எடுக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட். பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் தான். இது ஆன்லைனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், ஆப் இருக்குது, நீங்கள் பண்ணலாம். இதில் நான் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடியை வச்சே நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக லாகின் வித் கூகுள் அப்படின்னு கொடுக்கும் பொழுது டேட் ஆஃப் பர்த், பேர், இதெல்லாமே கேட்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிரும். இதுதான் நம்ம பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு. இதனுடைய வெல்கம் பேஜ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஆன்லைன் வசதி ப்ளஸ் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய லேப்டாப் இருந்தால் போதுமானது. சரி, இதில் எனக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே நான் ஃபில்லப் பண்ணிட்டேன், அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, ஒரு 5 விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆர்ட், இது சம்மந்தமான 2-3 விஷயங்கள், எனக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் எல்லாத்துலேயும் நம்மக்கிட்ட ஒரு ஃபீட்ஸாக கொண்டு வந்து காமிப்பாங்க. அதுக்காக தான் இது. சரி, இப்போ நம்ம அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு, நான் செலக்ட் பண்ணதை வச்சு அழகாக இங்கே என்னுடைய பேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா மிக முக்கியமானது ரிசர்ச் ஒன்று இருக்குது. இந்த ரிசர்ச்சுக்குள்ளே நான் போகணுன்னா வேணால் trends.pinterest அப்படிங்கிற இது நான் போய்க்கிறேன். இது என்ன ரிசர்ச் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், பின்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இது ஈஸியாக இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ், அதிலிருந்து நான் பார்த்து ஒரு கீவேர்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கீவேர்டு பார்த்தா இவ்வளோ நாளாக இல்லாமல் திடீர்னு ஸ்பைக் ஆகிருக்கு. இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறவங்க அதிகபட்சம் பெண்கள் தான் கிட்டத்தட்ட 70-80% மேலே இருக்காங்க. இந்த கீவேர்டு எடுத்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ பின்ட்ரெஸ்ட்டில் தொலாவிட்டுருக்காங்க, சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரி, நான் ரெண்டாவது இன்னொரு கீவேர்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் லேடிஸ் தான் அதிகபட்சம் விரும்புகிறாங்க. இந்த கீவேர்டையும் நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதே போல் மூன்றாவது வந்து இன்னொரு கீவேர்டையும் நான் சர்ச் பண்ணுறேன். இந்த கீவேர்டு எல்லாமே ஒரு ஹோம் டெக்கர், ஒரு கிச்சன் ஐட்டம்ஸு, ஒரு ஆஃபீஸ்க்கு உண்டான இன்டீரியர், ஆஃபீஸ்க்கு உண்டான பொருட்கள், இதெல்லாமே சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ். இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது முதல் வேலை. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் அடுத்தது கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆப் போகிறேன். இந்த கேன்வாங்கிறது ரொம்ப சிம்பிள், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு ஆன்லைனில் ஒரு பேனர், லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான, தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஃப்ரீ டு யூஸாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என்னுடைய ஜிமெயில் வச்சு நான் லாகின் பண்ணிட்டேன்.
லாகின் பண்ணதுக்கப்புறம் பேசிக்கான சில விஷயங்கள் கேட்குது, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதற்கப்புறமா நான் இப்போ பின்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பேனரும் ஒரு லோகோவும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம பேஜ் இப்போ மொட்டையாக இருக்கும், என்ன ப்ரொஃபைல் பேஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதை ஃபில்லப் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். சரி, பின்ட்ரெஸ்ட் பேனர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும் பொழுது நிறைய பேனர்ஸ்னுடைய டெம்ப்ளேட் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம பேரை மட்டும் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். இதுக்கு பெரிய ஒரு கிராஃபிக் டிசைன் நாலேஜ் தேவையில்லை. சரி, நான் இந்த மதர்ஸ் டே அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்டை எனக்கு தகுந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். சரி, நான் இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் என்ன கீவேர்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹோம் டெக்கர், ஹோம் டெக்கரேஷன், அதாவது பெட்ரூமை வந்து அதுக்கு உண்டான ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த தீம் இருக்குது. அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, எம்கே ஹோம் டெக்கர் அண்ட் டிசைன் அப்படிங்கிற இந்த நேமை வந்து நான் வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி நான் அலைன் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். சரி, நம்ம பேரை சூஸ் பண்ணிட்டோம். எம்கேஸ் ஹோம் டெக்கர் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கம்பெனி பேருன்னு வச்சுக்கலாமே, ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால். சரி, அதுக்கப்புறமா இங்கே ஹோம் சம்மந்தப்பட்ட சில இமேஜஸை நான் இந்த கேன்வா ஆப்லேருந்தே எடுத்து ட்ராக் பண்ணி நான் எல்லா இடத்துலையும் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரியே ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணி பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான ஏதாவது டுட்டோரியல் தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கூகுள்லேயும் யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக நான் ஒரு அழகான ஒரு பேனர் க்ரியேட் பண்ணிட்டேன். இது பின்ட்ரெஸ்ட், அதுக்கு உண்டான பேனர். இப்போ நம்மளுடைய ஹோம் டெக்கரேஷன் சம்மந்தமான ஒரு அழகான இமேஜ் ரெடியாக இருக்குது. இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நான் இங்கே இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் பார்ப்போம். இதற்கு இடையில் இன்னொன்று லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணணும். இந்த லோகோவுக்கு நான் வந்து அங்கேயே சர்ச் ஆப்ஷனில் லோகோன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த லோகோ நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஏஎம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எம்கே அப்படிங்கிறத நான் இங்கே மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு எம்கே டெக்கர் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது போட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு போகிறோம், எடிட் ப்ரொஃபைல் போகிறோம். இதில் பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர் தான் அங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்கே டிசைன், இது ஹோம் டெக்கரேஷன் சம்மந்தமான ஒரு பேஜ் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய கீவேர்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஆட் பண்ணோம். இதுக்கு நான் சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாருமே ஈஸி டு யூஸ் தான். இங்கே வந்து பின்ட்ரெஸ்ட்க்கு உண்டான ஒரு 200 வேர்ட் சம்மந்தப்பட்ட ஹோம் டெக்கரேஷன் ஆர் ஆஃபீஸ் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சாட் ஜிபிடி கிட்டே கேட்கும் பொழுது, இது ஒரு ஏஐ அழகாக நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருது, வித் ஹேஷ்டேக்கோடு கொடுத்துருது. இது நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய பேஜில் நம்மளுடைய பயோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதுக்கப்புறமா நம்மளுடைய யூசர் நேம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பிக்சர், நம்ம லோகோ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த பிக்சரை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பேஜ் ரெடி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நம்மளுடைய பேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா முன்னாடி பார்த்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட் அப்படிங்கிற வெப்சைட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதில் அஃபிலியேட் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நான் ப்ராக்டிக்கலி நான் இதை ட்ரை பண்ணும் பொழுது பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா அமேசான் மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அத்தனையில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு சார்ஜஸ் வேறு அவன் சார்ஜ் பண்ணுறான் $6. ஸோ இது வந்து இப்போ தான் கடையை ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ண வச்சுருவீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் இந்த விஷயத்தை நான் விட்டுறேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, அமேசான்லேயே டைரெக்டாக நான் லிங்க்கை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அமேசான் அஃபிலியேட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் போகும், நீங்கள் அங்கே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். உங்களுடைய இமெயிலோ ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதுமானது. பாஸ்வேர்டு செட்டப் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் மிக முக்கியமானது. ஏன்னா இந்த பேஜஸ் எல்லாமே இங்கே நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே மேண்டேட்ரி. நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அது ரொம்ப முக்கியம். சரி, அமேசானில் இருந்து வரக்கூடிய இமெயிலை வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனில் பேர், அட்ரஸ்ஸு, எந்த பேங்க் டீட்டெயிலு, இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வெப்சைட்டு, பிளாக் இல்லாட்டி யூடியூப்பில் ஏதாவது சேனல் இருக்கா, அதையும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் டைம் பீயிங் என்ன பண்ணலான்னா, நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம பின்ட்ரெஸ்ட்டில், இந்த லிங்க்கை கூட நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது மிக மிக முக்கியம். அமேசான் வந்து நாளைக்கு செக் பண்ணுவாங்க நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்கள், இந்த வெப்சைட் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்கள் கேட்பாங்க. அந்த வெப்சைட்டோ உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் எது சம்மந்தமாக இருக்கோ அதை பற்றின சில விஷயங்களை நீங்கள் அங்கே கொடுத்து சப்மிட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய இது அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு லிங்க் அவங்க கொடுத்துருவாங்க. இது வந்து நம்மளோட ஸ்டோர் லிங்க் அப்படின்னு சொல்லப்படுது.
சரி, இதுதான் நம்முடைய டேஷ்போர்டு. இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம். எத்தனை பேர் கிளிக் பண்ணி நம்ம லிங்கை கிளிக் பண்ணி வந்திருக்காங்க, எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரி, இது வந்து ரெண்டாவது. இப்போ நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, இந்த மெயில் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சைன் அப் மட்டும் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, அடுத்த ஒரு 180 நாளில் மினிமம் 3 சேல் நடக்கணும், அப்போ தான் நம்மளுடைய அக்கௌண்ட் வேலிட் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த 3 சேல் நடந்ததுக்கப்புறம் தான் நம்முடைய வெப்பேஜெல்லாம் ஆடிட் பண்ணி இவன் நம்மளுக்கு ரைட்ஸே கொடுப்பான். அந்த அஃபிலியேட் லிங்க் ஃபர்தராக இருக்குமா இல்லை உங்களுடைய அக்கௌண்ட் கேன்சல் ஆயிருமா அப்படிங்கிறது நமக்கு அப்புறமா தெரியும். இப்போ அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட்லேருந்துட்டு நம்ம நேராக அமேசான் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும் பொழுது எந்த பேஜில் நம்ம இருக்கமோ, எந்த பேஜுக்கு மக்கள் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான லிங்க்கை ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய தீம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு ஃபர்னிச்சர் இல்லாட்டி ஹோம் டெக்கரேஷன் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான், சோஃபா இந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி ஹை வேல்யூ ப்ராடக்ட் நம்மளுக்கு 10% கமிஷன் கிடைச்சாலும் கூட நிறைய கமிஷன் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா இதை சர்ச் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நேராக போகிறேன், கிளிக் பண்ணுறேன், அங்கே டெக்ஸ்ட்னு இருக்கும், லிங்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க்கை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி நம்முடைய 3 தீம் இருக்கு இல்லையா, என்னென்ன தீம், ஒரு பெட்ரூம் சம்மந்தமான ஃபர்னிச்சர்ஸு, அப்புறமா ஆஃபீஸ் சம்மந்தமான ஃபர்னிச்சர்ஸு, ஹோம் டெக்கரேஷன் ஃபர்னிச்சர்ஸ், இப்படி நான் ஒரு 4-5 வகையான பேஜுக்கு போய் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி டு யூஸ் தான். இது புரியலன்னா திரும்பவும் பாருங்கள். இப்போ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் சில பின்ஸை போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராமில் போய் பப்ளிக்காக மக்கள் போட்டிருப்பாங்க இல்லையா அதிலிருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பெட்ரூம் டெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் போயிருக்கேன். இங்கே அதிகமாக என்கேஜ் ஆன, அதிகமாக லைக் வாங்கினேன், அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ண சில இமேஜஸை நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன், இந்த லிங்க்கை நான் எடுக்கிறேன், இந்த ஃபோட்டோஸை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கிறது தான் நம்ம மெத்தடாலஜி. இங்கே நான் வந்து சேவ் இன்ஸ்டா அப்படின்னு ஒரு வெப்சைட் போகிறேன். இப்போ அந்த லிங்க்கை இங்கே நான் பேஸ்ட் பண்ணும் பொழுது அழகாக அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்குது. இப்படி நான் அதிகமாக நமக்கு தேவையான இமேஜஸை ஒரு ஹோம் டெக்கர் சம்மந்தமான விஷயத்தையும் பெட்ரூம் ஃபர்னிச்சர் சம்மந்தமான விஷயத்தையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லை, இந்த யூஸரை நான் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் போகிறோம். இந்த பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பின்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நார்மலாக போஸ்டில் இருக்காது, இங்கே பின்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்போ அந்த இமேஜை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது அந்த இமேஜுக்கு ஒரு அழகான நான் டைட்டில் கொடுக்குறேன். இந்த டைட்டில் வந்து நான் ஆல்ரெடி சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஒரு இது சம்மந்தமான சில எனக்கு டைட்டிலை கொடு அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அழகாக அந்த சாட் ஜிபிடி எனக்கு ஈஸியாக கொடுத்துருச்சு. அது போக ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து கொடு அப்படின்னு நான் டைப் பண்ணும் பொழுது அதையும் அழகாக கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, நமக்கு ரொம்ப வேலை ஈஸி, இல்லாட்டி நம்ம உட்காந்து ஒவ்வொன்றையும் டைப் பண்ணிகிட்ருக்கணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டைட்டிலையும் அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷனும் நான் எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது லிங்க். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் வந்து இந்த இமேஜை பார்க்கும் பொழுது அங்கே லிங்க் நம்ம கொடுத்துருப்போம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் எங்கே அவங்க போகணும், அஃபிலியேட் லிங்க்குக்கு நம்ம போகணும், அந்த லிங்க்கையும் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். சரி, இந்த இமேஜ் நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா இந்த இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணல, அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்தது தான். அதை போஸ்ட் பண்ணுங்க யார், அந்த சேனலினுடைய ஒரு கிரெடிட் கொடுத்துட்டோம், அது கொஞ்சம் வேல்யூபுளாக இருக்கும். சரி, அடுத்தது லிங்க். இந்த லிங்க்கில் நம்ம அமேசான்லேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை அழகாக கொண்டு வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய ஒரு வேலை. நான் இதை இங்கே அழகாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில டேக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதில் எடுத்து நம்ம குவிட் பண்ணிடலாம். போர்டு அப்படிங்கிறத அந்த விஷயத்தில் நான் ஒரு க்ரியேட் ஒரு போர்டு பண்ணிக்கிறேன். இந்த போர்டுங்கிறது என்னென்னா கேட்டகரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் டிசைன் அப்படிங்கிற இந்த ஒரு போர்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த போர்டுக்குள்ளே இந்த போஸ்ட் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரி, நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ பப்ளிஷ் பண்ணும் பொழுது ரொம்ப தெளிவாக நமக்கு இது ஒரு பின் போஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடச்சிடும். இதே மாதிரி அத்தனை இமேஜஸையும் நான் இங்கே போஸ்ட் பண்ணிக்கிறேன் வித் ப்ராப்பர் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன். நம்ம சாட் ஜிபிடியில் ஜென்ரேட் பண்ண டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படி எல்லா வகையான விஷயங்கள் எடுத்து வச்ச எல்லா வகையான விஷயங்களையும் போட்டுக்கிறோம். இதில் ரெண்டு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கேருந்து இமேஜ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கிரெடிட் லிங்க் கொடுத்துட்றீங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எல்லா இமேஜுக்கு கீழேயும் நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க் அமேசான்லேருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, இதுக்கு ரிலவெண்ட்டான அஃபிலியேட் லிங்க்கோட கொடுத்து நான் பின்னே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பின்ட்ரெஸ்ட் போர்டு நம்முடைய பேஜ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அழகாக நம்மளோட அஃபிலியேட் பேஜ் அமேசானுடைய லிங்க்குக்கு போகும். இந்த அமேசான் இந்த லிங்க்கில் யார் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் அதற்குண்டான கமிஷன் நம்மளுக்கு வந்துடும். இவ்வளோதான் மக்களே, ரொம்ப சிம்பிளாக இருக்கா? சரி, இதை பண்ணால் நமக்கு தேவையான காசு வந்துருமா, மாதம் $1000, $2000 நான் சம்பாரிச்சிருவேனா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது மக்களே. நம்ம ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர இந்த அக்கௌண்ட்டுக்கு நிறைய டிராஃபிக் க்ரியேட் பண்ணலை.
நிறைய மக்களை கிரியேட் பண்ணலை. அதனால் இது அப்படியே தான் கிடக்குமே தவிர ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. சரி, இந்த வீடியோவில், இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவில் நான் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, மற்ற யூடியூப் சேனல்லையும் மற்ற பிளாக் வெப்சைட்டில் சொல்கிற மாதிரியும் ரொம்ப ஈஸியாக மாசமானால் ஆன்லைனில் சம்பாரிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா, அவங்க சொல்கிற அளவுக்கு ஈஸியான வேலை கிடையாது அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது, இதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், இமேஜ் சர்ச் பண்ணுறதாகட்டும், ரிசர்ச் பண்ணுறதாகட்டும், இதில் நிறைய நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகிறத நம்ம உணர்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 2-3 நாட்கள் ஆகிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். மூணாவது, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம அஃப்லியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய நிலைமைகள் நம்மளுக்கு வரலாம். நாளைக்கு யூடியூப்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கலை. இதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட், நம்ம நிறைய ஸ்கில்ஸ் நமக்கு தேவைப்படுது. மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான். நான்காவது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம அஃப்லியேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, இதுக்கு இவ்வளோதான் கமிஷன், இதுக்கு கமிஷன் கிடையாது, அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, பின்ட்ரெஸ்ட்லேயும் நமக்கு நிறைய ரூல்ஸஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் அஃப்லியேட் லிங்க்கை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அது வந்து லிங்க் ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் எடுத்துக்குவாங்க. நம்மளை நம்மளுடைய அக்கௌண்ட்டை பின்ட்ரெஸ்ட்லேருந்து பேன் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினாதான் கரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியும் மக்களே. அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, யூடியூப்பில் மக்கள் சொல்கிற மாதிரி இது ரொம்ப 10 நிமிஷத்துலையோ, 1 மணி நேரத்துலையோ, 2 நாள் வேலை பண்ணிவிட்டு நம்ம நிறைய டாலர்ஸ் எல்லாம் சம்பாதிக்க முடியுமா, இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்க முடியுமா? ஆனால் நிச்சயமாக முடியாது மக்களே. அப்படி சம்பாதிக்கிறதா இருந்தால் அது பெரிய ஸ்கேம் தான் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மெத்தடாலஜி எல்லாமே ஸ்கேமா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரி, இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், இப்படி எந்த சோசியல் மீடியாவில் வேணால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது ஈஸி மக்களே. பட் இதுக்கு உண்டான ஃபேன்ஸ், ஃபாலோயிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களை கொண்டு வர்றது தான் நமக்கு பெரிய சேலஞ்ச். ஏன்னா இங்கே என்ன, இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம், அது ஜஸ்ட் லைக் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு. இங்கே நம்மளுக்கு என்ன அதிகபட்சம் வரவேற்பு இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஹோம் டெக்கரேஷன்ஸு, ஃபிட்னஸ் சம்மந்தமானது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நம்ம வேல்யூ கொடுத்து இவங்களை நிறைய ஃபாலோவர்ஸ் நம்ம சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கங்கன்னு லிங்க்கை ஷேர் பண்ணும்பொழுது நிச்சயமாக இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் உடனடியாக அது நடக்குமானா, நடக்காது. அப்போது நம்மளுடைய இந்த அக்கௌண்ட்டுக்கு நிறைய ஃபேன்ஸையும் ஃபாலோவர்ஸையும் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கலை. இதுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி தேவை, நிறைய கண்டென்ட், இமேஜ் வடிவிலையும் வீடியோ வடிவிலையும் நிறைய கண்டென்ட் தேவைப்படுது, நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையான பணங்கள் வந்து சேரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லேயோ பண்ணி ஜெயிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. குறைந்தபட்சம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், 1 வருஷம் இந்த வேலையை தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்து வந்து கொண்டே இருந்தால், 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 27,000 டாலர் கிடையாது, $270 வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் நம்ம நிறைய மெனக்கட வேண்டியது இருக்குது மக்களே. சரி, இப்போ மொத்தத்தில் என்ன நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மெத்தடாலஜி அதிகபட்சம் நேரம் டைம் எடுக்குது, நிறையா வருவாயை ஈட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இதற்கு மிக முக்கியமான விஷயம், நிறைய ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், நிறைய க்ரியேட்டிவான கண்டென்ட் நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதற்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனுடைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து, இதில் ப்ளஸ் மைனஸ் என்ன, இது ஈஸியாக இருக்கா, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, இது ஸ்கேமா இல்லையா, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதை சார்ந்த நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.